வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப்பு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிட் எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ஏர்ட்ராப்லாம் பண்ணியிருப்போம், நிறைய நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து என்ன ஏர்ட்ராப் இதில் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிப்டோ பற்றின ஏர்ட்ராப் தெரிவிக்கக்கூடிய நம்ம டெலிகிராம் சேனலை மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது ஒரு அப்டேட்லாம் உங்களுக்கு அதை தெரியப்படுத்த முடியும். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் எக்ஸ்சேஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ரெஃபர் கோடெலாம் மஸ்ட் அங்கேயே இருக்கும். அப்படி இல்லை ரெஃபர் கோடு மஸ்ட்டு நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த மேன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் இங்கே ஷோவாகிருக்கும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இப்போ 40 USDT, ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் போனஸ் 40 USDT. நீங்கள் வந்து சைன் அப் பண்ணாலே 40 USDT கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 30 USDT கொடுக்குறாங்க. குவாலிஃபைடு ரெஃபரல்ஸ், அதாவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு பர்சன்னா அவர் 100 USDT, ஓகேவா? 10 சக்ஸஸ்ஃபுல் ரெஃபர் 10 பேர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 100 USDT ஒவ்வொருத்தரும் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த $30 கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து செகண்டரி தான். இங்கே பாருங்கள், இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் ரெஃபரல் அப்படின்னு ஒரு தான் இங்கே வருது பாருங்கள், அதை பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு, க்ளீனாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இது டைம் பார்த்திங்கன்னா September 15, அதாவது நேற்று தான், நேற்று 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து September 28 வரைக்கும் டைம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் இதை, ஓகேங்களா? கண்டிப்பாக இதுக்கு மேலே அந்த டேட்டுக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எலிஜிபிள் ஆகாது, சரியா? இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாருக்குமே கிடைக்கும், அதாவது இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்ட் யுவர் ஃப்ரெண்ட் ரெஃபர் லிங்க், ஓகேங்களா? உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இதை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்தாலும் உங்களுக்கு உண்டு. இன்ஷூர் த சைன் அப் பைபிட் அக்கௌண்ட் ஆஃப் ரெஃபர் லிங்க், ஓகேங்களா? உங்கள் ரெஃபர் லிங்க்கில் அவங்க பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட், ஓகேங்களா, நீங்கள் அட்லீஸ்ட் அவங்க வந்து $20, ஓகேவா? $20 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும் மினிமம். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2000 வந்து ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 250 பண்ணாலே போதுமானது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 40 USDT கன்ஃபார்மாக கிடச்சிரும். 40 USDTங்கிறது கிட்டத்தட்ட 3000 அரௌண்டாக வரும், ஓகேங்களா? up to 3000 மேலே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த $20 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களால் பை செல் வந்து ஒரு 7 ட்ரேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? USDT ட்ரான்ஸ்போர்ட்டு பை செல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும், ஓகேங்களா? இந்த ட்ரேடிங் வேல்யூ நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த எலிஜிபிள் இதுக்கு வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க இந்த ஏர்ட்ராப்புக்கும், ஓகேவா? சரி, ஓகே, இதுதான் ஏர்ட்ராப் டீட்டெயிலு. ஸோ பார்த்தாச்சு. இப்போ வந்து இது KYC கம்ப்ளீட் பண்ண சொன்னோம் இல்லையா, அதை பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் இருக்கும், ஓகேவா? இந்த level 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை கண்டிப்பாக நம்ம கம்பல்சரி பண்ணி ஆகணும். பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது எலிஜிபிள். வெரிஃபை நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதே போல் தான் உங்களுக்கு இருக்கும், வெரிஃபை நவங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியா, ஓகேங்களா? நான் அதே தான் இருக்குது, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, இந்தியாவிலே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆதார் இப்படி தான் இருக்கணும், பிக்சர் இப்படி தான் இருக்கணுன்றாங்க, பிளராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐடென்டிஃபை டாக்குமெண்ட், ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுங்க. செல்ஃபி, ஐடி கார்டு, அது தான் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் தான், ஐடி கார்டை கேட்குறேன். நான் ஐடி கார்டு தான் கொடுக்க போகிறேன், டிரைவிங் லைசன்ஸ் எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் ஐடி கார்டு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதை போட்டோ எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்டு பார்த்துக்கோங்க, இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஐடின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் ஐடி, ஆதார் ஐடி ஃப்ரண்ட்டு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டாக்குமெண்ட்டோட பேக் சைடு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம ஃபேஸ் வர மாதிரி ஒரு செல்ஃபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, 2 மினிட்ஸ் தான் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் ஃபெயில்டோ சக்ஸஸாக எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டாங்க போல, ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், நான் வெரிஃபை ஆனவுடனே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் 2 மினிட்ஸ் சொன்னேன், 2 மினிட்ஸ் கூட ஆகலை. இங்கே பாருங்கள், KYC லெவல் வெரிஃபிகேஷன் level 1 அப்ரூவ்டு வந்துச்சு, ஓகேங்களா?
ஸோ அப்லோட் எனக்கு மெயிலே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெரிஃபைடு வந்துச்சு, வித்தின் செகண்டில் வெரிஃபை ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிபி வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில தான் கொடுப்பாங்க. 50 பிட்ஸ் வரைக்கும் நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணிக்கலாம். 50 பிட்ஸில் நம்ம வந்து ஒரு ஒடிசர்னாக இருப்போம். அவங்க கொடுக்குற வேல்யூ அது. ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுதான் டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் அசட் இருக்கும், இங்கே போயிடுங்க, டெபாசிட் போய்க்கோங்க. டெபாசிட் போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்மலாம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ட்ரான் தான் பண்ண முடியும். ஸோ ட்ரான் தான் வந்து கம்மி இருக்கிறது இல்லையா, டிஆர்எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் ஒன் காயின் தான் டெபாசிட் பண்ண முடியும் 1 TRX-னா கூட. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு $20 வேல்யூக்கு உண்டான டிஆர்எக்ஸ் வந்து வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் இங்கே வந்து கொண்டு வந்துடலாம். இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு TRC-20 இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மாறக்கூடாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே போயிடுங்க. இங்கே போய்ட்டு அதே போல் USDT TRX-னு போடுங்க. TRX pair USDT இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மக்கிட்ட TRX இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், TRX-ஐ கொடுத்துட்டு USDT பை பண்ணணும். ஓகேவா? ஸோ பையிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மார்க்கெட் வேல்யூ வச்சுக்கோங்க எப்போவுமே. ஓகேங்களா? லிமிட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே லிமிட் இருக்கும். இதை செட் பண்ணி மார்க்கெட்டில் வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுக்கு வந்து பை செல் ஈஸியாக நடக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே செல்லு அடுத்தது பை. ஓகேங்களா? ஒன்று ஒரு 7 times பண்ணிங்கன்னா ஸோ ஒரு $20 வந்து உங்களுக்கு வந்து ஒரு $18 சம்திங் உங்களுக்கு வரும். அது கூட வராம அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டில் கூட பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைமில் பை பண்ணி அதிகமாக சின்ன சின்ன ப்ராஃபிட்டோட கூட நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு டைம் இருக்குது. ஸோ இன்னும் 15 days டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ஒரு 15 இல்லை ஒரு 12 days இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு லாஸும் ஆகாத பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 7 trade பண்ணுறோம், ஒரு பை செல் பண்ணும்போது அட்லீஸ்ட் $0.5 ஆகுது. ஓகேங்களா? நமக்கு லாஸ் இல்லாத அளவுக்கு வந்து சின்ன ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக செல் ஆயிரும். பெரிய ப்ராஃபிட் வச்சால் தான் உங்களுக்கு ஆகாது. அது மாதிரி அந்த அளவுக்கு வேல்யூ பார்த்து நீங்கள் பை செல் பண்ணிங்கன்னா லாஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் ஆகிடும், $40 உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, புரியும் நம்புறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல் மோஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இதை பற்றி அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, சாதாரண வீடியோ மட்டும் நல்லா வச்சுருந்தேன். வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.